ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். அன்பு நேயர்களுக்கு, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் ரொம்ப வயசாகினே இருக்குது. அவங்க பார்க்குறவங்க எல்லாமே அவங்கள கேட்குறாங்க, ஏன்ப்பா உனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, எப்போ தான் பண்ணிக்க போகிற அப்படின்னு ஆண்களை பார்த்து கேட்குறாங்க. பெண்களை பார்த்து, ஏம்மா உனக்கு இன்னும் காலம்புரா கஷ்டப்பட்டுன்னே இருக்கே, வேலை செஞ்சு உங்கள் குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கியம்மா, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, ஏம்மா உங்கள் வீட்டில் எதுவும் பார்க்கலையா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போது அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுக்குண்டான இப்போ விஷயத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண தடை எப்படி வருது, எதனால் உருவாகுது, அதை நிவர்த்தி பண்ணி விரைவில் திருமணம் செஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்ன இருக்குது அப்படின்றதான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். இதையும் நீங்கள் கவனமாக கேட்டுட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அது, நீங்கள் அதை பயன்படுத்தி அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். நல்லா கேட்டுங்க. ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஏழாம் இடம்ன்றது கலத்தர ஸ்தானம் சொல்லப்படுது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்போ அந்த ஏழாம் இடத்துல ராகு கேது பாபகிரகங்கள் சொல்லப்படும். ராகுவோ கேதுவோ ஏழாம் இடத்துல இருந்தாலோ அல்லது எட்டாம் இடத்துல இருந்தாலோ இரண்டாம் இடத்துல இருந்தாலோ அல்லது லக்னத்தில் இருந்தாலோ, லக்னத்தில் இருந்தால் ராகு இருந்தால் ஏழில் கேது இருக்கும், அதே மாதிரி லக்னத்தில் கேது இருந்தால் ஏழில் ராகு இருக்கும், நேர் நேர் தான் இருக்கும் எதிரமே இந்த கிரகங்கள் மட்டும். அது இல்லாமல் செவ்வாய், செவ்வாயும் வந்து ஏழில் இருக்கக்கூடாது, எட்டில் இருக்கக்கூடாது. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரி இடங்கள்லாம் செவ்வாய் இருந்தால் தோஷம்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் தோஷங்கள்லாம் அந்த காலத்துக்கு தான் அது ஏற்றதாக இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் வசதி வாய்ப்புகள்லாம் குறைவாக இருந்தது, இறைசக்தி மட்டும்தான் நம்பியிருந்தாங்க. இப்போது இறைசக்தி இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் இப்போ நம்ம அந்த காலமே இருக்கும் இல்லை, இப்போ நவீன சாதனங்களை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் வரோம். அந்த காலத்தில் வந்து ஆட்டுக்கல் அம்மிக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போது மிக்சி கிரைண்டர்லாம் வந்துடுச்சு. அந்த மாதிரி நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றும்பொழுது என்னென்னு சொன்னீங்கன்னா, ரொம்பவும் நம்ம பார்க்கக்கூடாது தோஷம் தோஷம் அப்படின்னு. அந்த பய உணர்வே உங்களை வந்து பாதிக்க செய்யும். இது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க. இது வந்து உளவியல் ரீதியாக சொல்லப்படுது. இப்போது செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு தோஷம் இருக்குது அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லிட்டாங்கனாக்கா, அப்போது நம்ம அதையே நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போது அதையும் நினைக்கும் போது அந்த உணர்வுகளுமே நம்மளுக்கு ஒரு தடையை கொண்டு வந்து பண்ணும். இது முக்கியமான விஷயம். இதை முதல்ல நீங்கள் மனசில் நீக்கிடுங்க. இரண்டாவதாக, இந்த தோஷங்களுக்கு பரிகாரம் உண்டு. எல்லாத்துக்குமே ஒரு நம்மளுக்கு வந்து நம்மளை பிறக்க வச்ச இறைவனுக்கு, நம்மளை வாழ வச்ச இறைவனுக்கு கண்டிப்பாக நம்ம நல்லா வாழணுன்றதை கண்டிப்பாக செய்வான். அதுக்குண்டான பரிகாரங்கள், வழிமுறைகள், அதுதான் வழிகாட்டிடும். ஜோதிடம்ன்றது வழிகாட்டு தான், வழிகாட்டுதல் தான். அப்போது அந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சும்போது, பரிகாரங்கள்லாம் எளிமையான பரிகாரங்கள் தான், நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ ராகுகேது இந்த மாதிரி இருந்தாக்கா, இந்த மாதிரி ராகுகேது வழிபாடுகள் இடங்கள் இல்லைன்னா அங்கே கூட போவேணா. நவகிரக ஸ்தலத்தில் கூட ராகுகேது இருக்கும், அங்கே போங்க. ராகுக்கு வந்து சனிக்கிழமை சொல்லப்படுது, ஏன்னா ராகுக்கு கிழமை இல்லை, அதனால் சனிக்கிழமையே சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. சனிக்கிழமையில் காலையில் 9:30 இது ராகு காலம், அந்த நேரத்தில் போயிட்டு ராகுவுக்கு வந்து கருப்பு உளுந்து, நல்லா கேட்டுங்க, கருப்பு உளுந்து உங்கள் கையால் பிடிச்சி 4 புடி வச்சு அது மேலே 4 விளக்கு அகல் விளக்கு போட்டு, சுத்தமான புது விளக்கு, அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு அந்த ராகுவை வழிபட்டு வரணும். இது நீங்கள் ஒரு 11 வாரம் சனிக்கிழமை பண்ணிட்டு வரணும். அப்போது அந்த ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். இது இல்லாமல் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் அந்த ராகுவுக்கு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணலாம். இது ஒன்று. இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, இந்த ராகுவுக்கு உடம்பு வந்து விகாரமாக இருப்பாங்க. இப்போ பிச்சைக்காரங்க இருக்காங்க இல்லையா, அதில் வந்து உடல் ஊனமுற்று இருப்பாங்க, கை கால் குறை ஊனமாக உள்ளவங்க இருப்பாங்க, ரொம்ப பார்க்குறதுக்கு அறுவருக்கு தக்க நிலைமையில் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க முகத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப விகாரமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் தானந்தம் பண்ணணும். அப்போ தான் ராகுக்கு உண்டான பரிகாரம் அதுதான். அப்போது அந்த உடல் முகத்தை பார்க்கும்போது யார் அறுவருக்கு தக்க வகையில் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் தான தர்மம் செய்யணும், உங்கள் வசதிக்கேற்ற மாதிரி. இது அந்த சனிக்கிழமையில் பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது, கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு கேதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை சொல்லப்படுது.
செவ்வாய்க்கிழமையில் யமகண்டம் நல்லா கேட்டுங்க. ராகுவுக்கு ராகு காலமும் கேதுவுக்கு யமகண்டம் தான் சொல்லப்பட்டிருக்கு. யமகண்டன்ற போது அதே செவ்வாய்க்கிழமையில் 9:10 அந்த நேரத்தில் யமகண்டன் வேலையில் போயிட்டு 7 கைப்பிடி அளவு கொள்ளு எடுத்து வச்சு 7 அகல் தீபம் போட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் நீங்கள் வசதி வாய்ப்புகள் அதிகமாக உள்ளவங்களாக இருந்தால் அந்த கேதுவுக்கு வஸ்திரம் சாத்தி அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு வரலாம். இது பண்ணிவிட்டு நல்லா கேட்டுங்க. கேதுக்கு வந்து சாதுக்கள் இருக்காங்க இல்லையா, சாமியார், அதாவது வீட்டை விட்டு வந்தவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, காவி வேட்டி கட்டிக்கிட்டு பிச்சைக்காரங்களோட அவங்களும் உட்காந்துருப்பாங்க. அந்த அவங்கள வந்து சாதுக்கள் சாமியார்கள் அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் நிறைய தான தர்மம் பண்ணணும். இது கேதுக்கு உண்டான பரிகாரம். இது ரெண்டும் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் செவ்வாய்க்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த செவ்வாய் தோஷம் ஏற்பட்டிருந்தா செவ்வாய்க்கு நல்லா இப்போயே கேட்டுங்க. 2, 4, 12 இருந்தால் அவ்வளோ தோஷம் இல்லை, அதற்கு நீங்கள் ஒன்றும் பிரச்சனை பண்ணலாம். தொடர்ந்து ஒரு 11 செவ்வாய்க்கிழமை முருகர் கோயில் போயிட்டு ஒரு 6 தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டுவாங்க, அவ்வளோதான், சிம்பிள், போதும். நான் சொல்கிறது 7ஆம் இடம் 8ஆம் இடம் இது ரெண்டு தான் முக்கியமான இடமாக சொல்லப்படுது செவ்வாய்க்கு. அந்த 7-8 உள்ளவங்களுக்கு தான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மலைமேல் உள்ள முருகர் கோயில், மலைமேல் உள்ள முருகர் கோயில் கஷ்டப்பட்டு போகணும். ஏன்னா நம்ம ஒரு பரிகாரம் செய்யணும்னா கஷ்டப்பட்டு எந்த பரிகாரம் செய்கிறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உடம்பு நோவாமல் செய்கிறான் பாருப்பா அப்படின்வாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவன் உடம்பு நோவாமல் வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்குறான் மாதம்னா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து ஒன்றுமே கிடைக்க மாட்டுது, அது அது மனசில் நினைக்கிறாங்க பாருங்க. அது மாதிரி நீங்கள் உடம்பு வணங்கி அந்த பரிகாரத்தை செய்யணும். அப்போ மலைமேலே ஏறி போய் அந்த முருகரை பார்த்து வழிபட்டு, அதே மாதிரி முருகருக்கு 6 தீபம் சொல்லப்படுது, அந்த 6 தீபம் போட்டு செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும். 11 செவ்வாய்க்கிழமை 6 தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி கோவிலை 11 தடவை சுற்றி வரணும். நல்லா கேட்டுங்க, ஒரு பரிகாரம்னாலே 11 முறை தான் சொல்லப்படுது. அதனால் 11 விளக்கு போடலாம். ஒவ்வொரு தெய்வத்துக்கு சில கணக்கு வழக்கு இருக்குது, அதனால தான் முருகருக்கு 6 போட சொன்னேன். ஆனால் சுற்ற வந்து 11 தடவை சுற்றணும் கண்டிப்பாக. கோவிலை சுற்றுறது பரிகாரத்துக்கு 11 முறை சுற்ற வேண்டும். இந்த 11 முறை சுற்றி வந்து நீங்கள் நல்லா கேட்டுங்க. திருமண தடை தானே உங்களுக்கு, இப்போ நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் வந்து ஆப்போசிட் செக்ஸ்னால் பெண் தான், அந்த பெண்ணுக்கு ஒரு புடவை ஜாக்கெட்டு ஏழ்மையில் உள்ளவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இல்லை உங்களால் முடிஞ்ச ஒரு பெண்ணுக்கு, ஏழை பெண்ணுக்கு திருமணத்துக்கு உண்டான உதவிகள் செய்யலாம். இதே நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு வேட்டி சட்டை, ஒரு கஷ்டப்படுற ஆணுக்கு, கல்யாணமே ஆகாமல் சில ஆண்கள் தான் கூட இருப்பாங்க, 30 வயசுக்கு மேலே போயிடும் நிறைய, அவங்கள பார்த்து ரொம்ப ஏழ்மையாக உள்ளவங்களை, இல்லை உங்கள் தெரிஞ்ச குறைஞ்ச மூலமாக இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து அந்த வஸ்திரம் கொடுத்து உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம். பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் செய்யணும். இப்படி பண்ணால் தான் அந்த பரிகாரம் உடனே சக்ஸஸாக ஆகும். இது மாதிரி பண்ணிட்டு வரணும். இது வந்து செவ்வாய் ஜாதகத்தில் செவ்வாயும் ராகுகேது இருந்தால். இப்போ மூணாவது ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, பெரும்பாலும் இந்த ராகுகேது தான் இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்கும். 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் நல்லா கேட்டுங்க. சனீஸ்வரன் சொல்கிற இல்லையா, அவர் 7ஆம் இடத்துல இருந்தால் கடுமையான கழுத்திரு தோஷம்னு சொல்லப்படுது. அந்த கடுமையான கழுத்திரு தோஷம் அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஆணாக இருந்தால் ஒரு வாழைக்கண்ணை வாங்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஏரிக்கரை, ஆத்தங்கரை, குளக்கரை இந்த மாதிரி இடத்துல போய் அந்த வாழைக்கண்ணுக்கு பூஜை பண்ணி, ஒரு ஆச்சாரியில் வச்சு பூஜை பண்ணி, அதுக்கு மஞ்சள் கயிறு கட்டி கத்தியால் அந்த வாழைக்கண்ணை வெட்டிடணும். இது தோஷம், அந்த கழுத்திரு தோஷம் நீங்கன்றது சொல்லப்படுது, சாஸ்திரம் சொல்லப்படுது. இது வந்து சில பேர் கேட்பாங்க, ஆணுக்கு தான் பண்ணுறீங்க இப்போது, பெண்ணுக்கும் அதே தான் பண்ணுமா? ஆமாம், பெண்ணுக்கும் அதே தான் பண்ணணும். பெண்ணுக்கு வந்து இப்போது அந்த கத்தியால் அந்த வாழைக்கண் வெட்டும்போது ஒரு கணவனை தாலி கட்டுற பெண்ணும் பண்ணலாம், தப்பு கிடையாது, அது ஒரு பரிகாரம். இது வந்து நிறைய பேர் வந்து முரண்பாடாக சொல்கிறாங்க. ஆனால் இது எனக்கு எங்கள் குருநாதர் எங்களுடைய வழி வந்தவங்களாம் சொன்னது இப்படி தான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வாழைக்கண்ணை வச்சு அதுக்கு கட்டி தாலி கட்டி கட்டியால் வெட்டணும். கத்தியால் வெட்டிட்டா அந்த வாழைக்கண்ணை வந்து தவறிடுது இல்லையா, அது மாதிரி தான் அந்த தோஷமும் தவறுதுன்னு அர்த்தம். முதல் கணவனோ முதல் அவனியோ தவறக்கூடிய அமைப்பு தான் அந்த தோஷத்தை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி பரிகாரம் செஞ்சிட்டோம்னா அது ஆனந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. நல்லா கேட்டுங்க, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். நீங்கள் அந்த தோஷம் அந்த பரிகாரம் பண்ண உடனே கட்டின துணியோடு நீங்கள் குளிச்சிடணும். பக்கத்தில் இருந்தால் குளிச்சிடலாம், இல்லைன்னா வீட்டுக்கு வந்து குளித்து அதை வந்து துவைச்சி தானமாக கொடுத்துடணும், யாருக்காவது தான தர்மமாக கொடுத்து. அதுக்கப்புறம் அந்த துணியை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இது முக்கியமான விஷயமாக நான் சொல்லப்பட்டுருக்கேன், அதனால் இதை செய்யணும். இது பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஜாதகத்தில் இந்த மாதிரி ராகுகேதுகளால் ஏற்படும் தோஷங்களும் செவ்வாய் தோஷம் ஏற்பட்டிருந்தாலோ, இந்த சனி ஏற்பட்டு கழுத்திரு தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டாலோ, இந்த நான் சொன்ன இந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமண தடை விலகும். அதனால தான் அந்த திருமண தடை ஏற்பட்டிருக்கும். இதையும் மீறி இதெல்லாம் கூட இல்லை ஆனாலும் தள்ளி போது திருமணம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கர்ம வினை, முன்ஜன்ம வினை கர்ம வினைன்னு சொல்லப்படுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
முன்ஜென்மவினை கருமைனா நம்மளோட முன்னோர்கள் சாபம்தான். நம்ம வழி வழி வந்திருக்கோம். 21 தலைமுறை சொல்லப்படுது இல்லையா, அந்த முன்னோர்கள். அதனால் அந்த முன்னோர்களுக்கு சரியாக நம்ம திதி கொடுக்காமல் இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு வழி வந்தவங்க முன்னாடி இருந்தவங்க கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரக்கூடிய மாலை அமாவாசை, இப்போ மிக நெருக்கத்தில் மாலை அமாவாசை வரப்போகுது, அதுக்கப்புறம் தான் அந்த நவராத்திரி ஆரம்பிக்கும். அந்த மகாலய அமாவாசையில், அமாவாசையில் பெரிய அமாவாசை மகாலய அமாவாசைன்னு சொல்லப்படுது. அப்போ தான் நம்மளை விட்டு மறைஞ்சவங்க எல்லாருமே வரக்கூடிய, பூமிக்கு வரக்கூடிய ஒரே நாளாக தான், வருஷத்தில் எல்லா முன்னோர்களும் வரக்கூடிய ஒரே நாள் மகாலய அமாவாசைன்னு சொல்லப்படுது. அந்த மகால அமாவாசையில் அந்த முன்னோர்கள் வந்திருப்பாங்க. அவங்க வந்து 15 நாளுக்கு முன்னாடி வந்துடுவாங்க. இப்போ அந்த பட்சம் ஆரம்பித்து இப்போ நடந்துன்னு தான் இருக்குது. அதனால் 15 நாளுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க, அந்த மகால அமாவாசை ஆரம்பிக்க முடியும். அப்போ தினசரி அவங்கள முழங்கிட்டு வரணும், தினசரி தர்ப்பணம் பண்ணணும். அதெல்லாம் கொடுக்க முடியாதவங்க, திதி கொடுக்க முடியாமல் இருந்தவங்க, வருஷம் தவசம் கொடுக்க முடியாமல் இருந்தவங்க, ஏதோ ஒரு காரணத்தினால தடையாக இருந்தவங்க, அந்த மகாலய அமாவாசையில் இப்போலாம் வந்து குளக்கரை, ஏரிக்கரை, ஆத்தங்கரை, கோவில் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க. இப்போது அங்கே போய் நீங்கள் யார் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கொடுத்துட்டு வரலாம். உங்கள் 3 தலைமுறை பேர் சொல்லி கொடுக்கலாம். இதில் ஒரு விஷயம் கேட்டிங்கனாக்கா, இது பெண்ணாக இருந்தால் கூட கொடுக்கலாம். அந்த மகாலய அமாவாசை மட்டும் அதுக்கு விதி விலக்கு இல்லை. ஆணுக்கு மட்டும்தான் அப்படினு கிடையாது. ஒரு ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கும், பெண் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ அவங்க தாய் தப்பு இல்லாமல் இருப்பாங்க, அவங்க பெண் வந்து கொடுக்கலாம். அவங்க திருமணம் ஆகியிருக்கணும், நல்லா கேட்டுங்க, திருமணம் ஆகியிருக்கணும். திருமணம் ஆகாதவங்கன்னா அவங்களுக்கு கயான்ற இடத்துல தான் சொல்லப்படுது, அங்கே போனால் கொடுக்கலாம். காசி, ராமேஸ்வரம், கயா இந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு, இதுக்கெல்லாம் புண்ணியஸ்தலன்னு பேர், இந்த இடத்துல போய் அந்த முன்னோர்களுக்கு தித்தி கொடுத்துட்டு வரலாம். இதெல்லாம் கூட முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற கோயிலில் போய், அங்கே இருப்பாங்க இல்லையா குருக்கள் இருப்பாங்க, ஆச்சாரியர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பையில் அரிசி, பச்சரிசி, கொஞ்சம் கீரை, காய்கறிகள், கொஞ்சம் தட்சணை, உங்களால் முடிஞ்ச இதை கொடுத்துட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா, அவங்க ஒரு ஆரத்தி காட்டி சாமிக்கு சேவித்து இது பண்ணுவாங்க. அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வரணும். இது சிம்பிளான எளிமையான விஷயமாக சொல்லப்படுது. இது வந்து உங்களுடைய கர்மாக்கள் கரையறதுக்கும், முன்னோர்கள் திதி கொடுக்காமல் இருந்தாலோ அதனால் கூட இந்த திருமண தடை தட்டி போகும். அதனால் இந்த மாதிரி வகையில் கவனித்து நான் ஆராய்ஞ்சு அனுபவப்பட்டு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, வெகு விரைவில் உங்களுக்கு வீட்டில் சுபகாரி நடந்து எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.